எலிசா ஹெர்பல் ஹேர் டானிக் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து முடி உதிர்வு பிரச்சனை, தலையில பொடுகு பெயின் பிரச்சனை, சின்ன வயசுல வந்து முடி வந்து வெள்ளை நரைமுடியா வந்து மாறக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்கு. இந்த மாதிரி பாதிப்புக்குள்ளானவர்கள் எல்லாருமே வந்து இந்த எலிசா ஹெர்பல் ஹேர் டானிக் பயன்படுத்தினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே கியூர் ஆயிரும். இது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆயுர்வேதம் தான், எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது. ஏழை நாட்கள் உங்களுடைய முடி உதிர்வு வந்து தடுக்குது. அது மட்டும் இல்லாம முடி உதிர்ந்த இடங்கள்ல புது முடியையும் வந்து வளர செய்யுது. அது மட்டும் இல்லாம நரைமுடிய படிப்படியா குறைத்து கருமை நிறமாக மாற்றக்கூடிய தன்மையும் வந்து இந்த எலிசா ஹெர்பல் ஹேர் டானிக் வந்து இருக்கு. சோ இந்த எலிசா ஹெர்பல் ஹேர் டானிக் வாங்கி யூஸ் பண்ண நினைக்கிறவங்க கீழே உள்ள அந்த காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. எலிசா ஹெர்பல் ஹேர் டானிக் முழுக்க முழுக்க ஆயுர்வேதமானது, எந்த ஒரு பக்க விளைவும். எல்லாம் இல்ல இறைவனுடைய நல்ல ஒரு நல்ல இன்று திருச்சிராப்பள்ளியில் நடைபெறுகிற அற்புதமான இந்த இஸ்லாமிய சமூகம் ஒருங்கிணைந்து நடத்துகிற நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் அத்தனை பேருக்கும் அடிமுடைய அன்பான மாலை வணக்கங்கள் முதற்கண்டிருக்கின்றதும் ஒரு சில மணித்துளிகள் உங்களோடு இஸ்லாம் குறித்தும் அற்புதமான ஒரு தலைப்பை எனக்கு ஒதுக்கியிருக்கிறார்கள். சிறந்த மனிதர் நபிகள் நாயகம் அப்படிங்கிற ஒரு தலைப்பை ஒதுக்கிறார்கள். அது குறித்தும் சிந்திப்பதற்கு எல்லாமல்ல இறைவனுடைய திருவுருள் துணை கொண்டு முயற்சிக்கிறேன். முதல்ல இப்படி ஒரு நிகழ்வு கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாலே திருச்சிராப்பள்ளியில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரக்கூடிய அளவுக்கு எல்லோரும் சாலையில் திரண்டிருந்தோம். இன்றைக்கு மிக அற்புதமான முறையில் அமைதியான முறையில் நாம் ஒரு மண்டபத்தில் அமர்ந்திருக்கிறோம். இந்த நிகழ்வு நடத்துவதற்கான ஒரு காரணம் முன்னோட்டம் என்று பார்த்தோமானால், அதாவது எந்த விதமான சிந்தனை திறனும் இல்லாமல் மிக மட்டமான முறையில் மார்க்கம் குறித்து விமர்சனம் செய்யக்கூடிய ஒருவருக்கு அறிவார்ந்த முறையில் அமைதியாக அமர்ந்து நாம் பதிலடி கொடுக்க முடியும் என்று சொன்னால் இதை விட ஒரு பெரிய மரண தண்டனை அவர்களுக்கு இருக்கவே முடியாது என்பது என்னுடைய கருத்து. அந்த வகையில் இஸ்லாம் சமூகம் அமைதியான முறையிலே எது நம்முடைய வாழ்க்கை, நாம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம், எதற்காக நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் உணர்ந்து தெளிவான ஒரு நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். அந்த வகையில் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை முதலில் தெரிவிக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வரதுக்கு முன்னாலே நேற்றுக்கு இஸ்லாம் சமூகத்தை சார்ந்த அதே நேரத்தில் ஆளும் தரப்புக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய ஒருத்தருடைய பதிவு படிக்கிறேன். என்ன பதிவுன்னாங்க, நபிகள் நாயகம் அவர்கள் குறித்து பேசுவதற்கும் அல்லது இந்து சமயம் குறித்து பேசுவதற்கும் அரபு தெரிஞ்சிருக்கணும் இல்லைன்னா சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும், இது ரெண்டும் தெரிந்தால்தான் ஒருத்தர் இது பற்றி பேச முடியும் அப்படின்னு ஒருத்தர் ஒரு கருத்து போடுகிறார் பதிவு. எனக்கு இதை பார்த்த உடனே இப்போ நம்ம போகிறதா இல்லை புகா வைக்கிறதான்னு ஒரு கேள்வி வந்துச்சு. ஏன்னா அரபு தெரிஞ்சு தான் பேச முடியும் அப்படின்னா இது நமக்கே சொல்கிற மாதிரி இருக்கேன். எதுக்கு இதை சொல்ல வந்தாருன்னா, சமீபத்தில் சகோதரர் திருமாவளவன் அவர்கள் இந்து மதம் குறித்து ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தார். அது எங்கே பார்த்தாலும் ஒரு பரபரப்பாக பேசப்பட்டது. அப்போ கூட நான் என்னோட தரப்பு கருத்தை அங்கே தெரிவிச்சேன். இப்போ நான் அந்த சமூகத்துக்கு சொல்கிறது என்னென்னா, இப்போ ஒரு தலைப்பில் நான் இங்கே பேசியிருக்கிறேன். இந்த தலைப்பு தெரிந்து கொள்வதற்கு பேசுவதற்கு அரபு தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அன்பு என்றால் என்ன என்பதை புரிந்து கொண்ட எல்லோருக்கும் இந்த மேடையில் பேசுவதற்கு உரிமை இருக்கிறது, தகுதி இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. அது எந்த மொழியில் சொன்னாங்க, சில அன்பர்கள் சொல்லுவார்கள் ஒரு மொழியில் பழக்கம் இல்லாத ஒருவருக்கு அதனுடைய விஷயங்கள் எப்படி தெரியும், உணர்வுபூர்வமாக எப்படி தெரியும். எனக்கு தெரிஞ்சு திருக்கழுக்குன்றத்தில் கோவிலில் ஒரு 2 மாதங்கள் நான் தொண்டு செய்து கொண்டிருந்தேன். அப்படி தொண்டாற்றி கொண்டிருக்கும்போது வெளிநாட்டில் இருந்து 2 தம்பதிகள் அங்கே வந்திருந்தாங்க, கணவன் மனைவி. வெளிநாடுன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க எந்த சமயத்தை சார்ந்தவங்களாக இருப்பாங்கன்ட்டு. அவங்க சன்னதிக்கு முன்னால் பார்த்துருந்தாங்க. நான் அந்த கோவிலில் தொண்டு பண்ணிட்டு போது இந்த சாமிக்கு அபிஷேகம் நடக்கும் போது அப்போ இந்த திரையை விளக்குகிறோம், உள்ள ஏற்பாடுகள்லாம் பண்ணிவிட்டு அந்த திரையை விளக்குறோம். இந்த திரையை விளக்கின உடனே எதிர்த்தாப்பில் உட்காந்துட்டு இந்த 2 பேருக்கு அவங்களுக்கு தமிழ் பாசையே புரியல. ஆனால் அந்த திரையை விளக்கின உடனே அவங்க கண்ணில் இருந்து தார தரையாக கண்ணீர் பொட்டுக்கிறது. எனக்கு புரியல, இவங்க கண்ணில் ஏன் கண்ணீர் வருது, என்ன என்ன காரணமாக இருக்க முடியும். இது வந்த இடத்துல அவங்களுக்கு எதுவும் பிரச்சனையா, ஒருவருடைய கையை ஒருவர் பிடித்து கொண்டு தங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஒரு உத்வேகத்தை, உள்ளூர கூறக்கூடிய அந்த அன்பை, இறைவன்பால் கூறக்கூடிய அந்த அன்பை கண்ணீராக அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அதை பார்க்கும்போது தான் எனக்கு முடிஞ்சது, இறைவனை பற்றி உணர்ந்து கொள்வதற்கு, அருளாளர்களை பற்றி, தூதுவர்களை பற்றி உணர்ந்து கொள்வதற்கு, மார்க்கம் சம்பந்தப்பட்ட அந்த பாசை சம்பந்தப்பட்ட விஷயம் தெரிந்திருக்க வேண்டியது அவசியமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் சிறந்த மனிதர் நபிகள் நாயகம் அவர்கள் என்பதை குறித்து பேசுவதற்கு என்னோடு பழகக்கூடிய அருமை சகோதரர்கள், நண்பர்கள், இஸ்லாம் சமூகத்தை சார்ந்த நண்பர்கள் போதுமானவர்கள்.
அவர்கள் எதை பின்பற்றுகிறார்கள், அவர் எப்படி ஒழுக்கத்தோடு இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு சாட்சி அவருக்கு போதுமானது. வேற எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. அப்போ அங்கேருந்து பயணிக்கிறோம். ஒருத்தர் கேட்குறார், மீலாது விழான்னு நடத்துகிறாங்களே, இந்த மீலாது விழான்னு சொல்லி நடத்தி மற்ற சமூகத்தை சார்ந்தவர்களை கொண்டு வந்து மேடையில் உட்கார வச்சு பேசுகிறாங்க, மார்க்கம் சம்பந்தமாக தெரியாதவர்களை உட்கார வச்சு பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்கிறது. இன்னும் சொல்ல போனால் உங்கள் முன்னால் அடியன் நிற்கிறேன் என்று சொன்னால் அதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் மீளாது விழாவில் அடியன் கலந்து கொண்டதுதான் என்பதை ஞாபகத்தில் வச்சு. அந்த விழாவில் தான் இது போன்ற நூல்களை தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறள்களை கொடுத்தாங்க. இந்த சமூகம் தெரிந்து கொள்ளணும். ஏன்னா இன்றைக்கி என்ன நினைக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் ஒரு அப்படி கற்பிக்கப்பட்டுருக்குது, ஒரு பயங்கரவாதிகள் மாதிரியும் அவங்க யாருடையும் பேச மாட்டாங்க, பழக மாட்டாங்க, அவங்க தனியாக இருப்பாங்க, குரான் வந்து மற்ற மதங்களெல்லாம் அழிக்கிறதுக்காக சொல்லியிருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் போயிட்டுருக்கு. இப்போ இதை தமிழில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டு அந்தந்த மாநிலங்களில் வழங்கும் போது தெரிய வரும் அதனுடைய வெற்றி. இறைவன் எப்படி கொடுக்குறான், மாற்று மதத்தை சார்ந்த ஒருத்தர் இங்கே வந்து சிறந்த மனித நபிகள் நாயகம் என்று பேசுவதற்கு தயாராக்கி கொடுத்துருக்கிறாங்க. அந்த அளவில் இந்த தலைப்பிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை செம்மாந்த வாழ்க்கையாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு கேள்வியும் பதிலுமே அங்கே இருக்கு. சாதாரணமாக ஒரு வார்டு மெம்பர் ஜெயிச்சிட்டான்னு வச்சுப்போம், வரும்போது 10 பேர் பின்னாடி வருவாங்க, அவங்க வரும்போது மேடை தயாராக இருக்கணும், 10 பேர் அவங்களுக்கு வரவேற்பு கொடுக்கணும், அவர் மாமனிதன் புகழணும், அவதார புருஷன் புகழணும், இப்படிலாம் நினைக்கிறது உண்டு. இத்தனை இருந்தும் ஒட்டுமொத்த இந்த உலகம் முழுவதும் பரவிருக்கக்கூடிய இந்த மார்க்கத்திற்கு வழிகாட்டியாக தூதுவராக இருக்கக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனிதர் என்கின்ற வார்த்தையாலே நாம் குறிக்கிறோம் என்று சொன்னால் இதை விட மிகப்பெரிய ஒரு உதாரணம் எடுத்துக்காட்டு நமக்கு தேவையில்லை. இன்றைக்கு வரைக்கும் மனிதர் மற்ற மேடைகளில் பேசும்போது நாங்கள் எல்லாம் ஆரம்ப கட்டத்தில் நபிகள், கண்மணி நாயகம் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறது வழக்கம். மார்க்கம் குறித்து தெரிந்து கொள்ளும் போது தான் அதில் எழுதியிருக்கிற அந்த ரெண்டு எழுத்து ஷல்னு எழுதியிருக்குல்ல, எதற்காக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்பது எங்களுக்கு புரிஞ்சு வந்தது. நபிகள் நாயகம் முகமது நபிகள் என்று சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொல்ல வேண்டும் என்பது ஒரு விதிமுறை இருக்கு. ஆரம்பத்தில் நாங்கள் அதை பார்க்கும்போது என்ன நினைச்சோம், ஒருவேளை நபிகள் நாயகம் அவர்களுடைய பெருமையை பேசுறது போல இருக்கு. ஏன்னா உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் பலவித மன்னர்கள் இருக்காங்க, ராஜராஜன், குலோத்துங்கன், விக்ரமச்சோழன், இப்படி எவ்வளவோ மன்னர்கள் இருந்தாங்க இல்லையா. இந்த மன்னர்களுடைய கல்வெட்டுகள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், நம்ம திருச்சிராப்பள்ளி இருக்கு, திருச்சிராப்பள்ளியில் போய் பார்த்தீங்கன்னா அந்த கோவிலில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளில் இந்த மன்னர்களை பற்றி எழுதியிருக்கோம். என்ன எழுதியிருப்பாங்க, பூமாது புனர அப்படின்னு ஆரம்பித்து அவங்களுடைய சிறப்புகள், அவர்கள் அடைந்த வெற்றிகள் இதெல்லாம் பிரிச்சிருப்பாங்க. பாண்டியும் ஈழமும் கொண்டு, பாண்டி மன்னன் முடித்தலை கொண்டு, வீராபிஷேகம் விஜயாபிஷேகம் செய்து கொண்ட அப்படின்லாம் அதில் இருப்போம். இது அந்த மன்னனுடைய மெய்கீர்த்தி, அவனுடைய புகழை சொல்கிற மாதிரி இருக்கும். இன்னும் சில இடத்துல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ராஜாதி ராஜாஜ பிரசங்க சாதினேரு மந்திரம் சொல்லுவாங்க, அது ஒரு பெருமை சொல்கிறது. இன்னும் ஏதாவது ஒரு வெற்றி இடத்துல ஒரு ஒருத்தர் வந்துட்டான்னா இது வந்தது இருக்கும் மன்னர் வர இருப்பான், அவருக்கு பாராட்டு கொடுப்பான், ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர காத்தவராய கிருஷ்ண காமராஜன், சாதாரணமாக ஒரு மனுஷன். ஆனால் இங்கே இருக்கிற இந்த ரெண்டு எழுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதனுடைய பொருள் என்ன என்பதை தெரிந்து கொள்ளும்போது நானும் உங்களை மாதிரி ஒரு மனிதன் தான், இன்றைக்கி இந்த பெயரை சொல்லும் போதெல்லாம் அந்த இறைவன்கிட்ட எனக்கும் உன்னுடைய அருளை கொடுங்கள், சாந்தியை கொடுங்கள் என்று பிரார்த்தியுங்கள்னு கேட்டிருக்கிற ஒவ்வொரு மேடலையும் இப்போ நான் இந்த வார்த்தையை முழுமையாக சொல்கிறேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்போ மார்க்கம் எப்படி பயணிக்கிறது, நிறைய பேர் இன்றைக்கி இஸ்லாமியர்கள் அப்படினாலே ஒரு ஓரமாக அப்படியே ஒதுங்குற மாதிரி ஒரு ஒரு பயத்தில் ஒரு ஒதுங்குறாங்க. நான் கேட்குறது ஏங்க அவங்களை பார்த்து பயப்படுறீங்க அப்படின்னு அவங்க என்ன கையை ஆயுதத்தை தூக்கிட்டு போகிறாங்களா, ஒரு அச்சம் இருக்கிறது உண்மைதான். நான் இந்த அச்சத்தை எப்படி திரும்ப பார்க்குறேன், இந்த கிராமங்கள்லாம் ரொம்ப சாதாரணமாக அந்த தலைவுக்கியல்னு சொல்லுவாங்கல்ல கிராம அந்த அந்த பாஷை, அதில் அவங்க சொல்கிறாங்க இந்த முஸ்லீம்லாம் இருக்கிறாங்க பாருங்கள், என்ன ஆனாலும் சரி வெள்ளிக்கிழமை ஆனால் வியாபார கடையை கூட்டிட்டு பள்ளிவாசலுக்கு போயிடுறாங்கப்பா, இந்த நம்மகிட்ட இருக்கிற இந்த இறை அச்சம் இருக்குது பாருங்கள், இந்த இறை அச்சம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மக்கள்கிட்ட அச்சமாக மாறிடுச்சு, ஏன்னா அவங்ககிட்ட பக்தி இல்லை. அப்போ எங்கள்கிட்ட முழுமையாக இந்த பக்தி இருக்கிறது என்கின்ற ஒரு அச்சம் இறை அச்சம் அவர்களுக்கு அச்சமாக மாறிட்டு, அவர்களுக்கு படிப்படியாக இந்த பக்தி வந்தால் தான் இந்த அச்சம் குறித்து அவங்களுக்கு தெரியும். நம்ம வித்தியாசமாக ஒரு உடை கட்டுறோம், இவங்க வேறு மாதிரி ஒரு உடை கட்டுறாங்களே மறைச்சிக்கிறாங்களே. தூத்துக்குடியில் இந்த மாதிரி பேசும்போது ஒரு நிகழ்ச்சி, உலமா சபை சர்வசமய கூட்டம் நடத்துகிறாங்க, மத நல்லிணக்க கூட்டம், அங்கே போயிருந்தப்போ இங்கேயாவது தாய்மார்கள் இங்கே உட்காந்துருக்குறாங்க, அங்கே என்ன பண்ணாங்க பின்னால் உட்காந்துனாங்க, வீடியோ எடுத்து அந்த பக்கம் திரை கட்டி அந்த பக்கம் அவங்களுக்கு ஒளிபரப்புறாங்க, அங்கே பார்க்குறாங்க. அப்போ அங்கே ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் ஃபாதர் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க, அவங்க கேட்குறாங்க இங்கே தாய்மார்கள் எல்லாம் காணுமே அப்படின்னு கேட்டாங்க. அந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடிய சகோதரர்கள் சொன்னாங்க அவங்களாம் பின்னாடி இருக்கிறாங்க. நான் பேசும்போது சொன்னேன்
அது மகளிர் மட்டும், மகளிர் மட்டும்தானே தவிர அதற்கு மகளிர் மட்டம் என்பது பொருள் அல்ல. புரிஞ்சுக்கணும் சொல்றேன், அது மகளிர் மட்டும்தானே தவிர மகளிர் மட்டம் என்பது பொருள் அல்ல. இதையும் எனக்கு நிறைய அன்பர்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார். பெண்களுக்கு இஸ்லாமில் சரியான உரிமை கொடுக்கறதுல போல இருக்கு, அவங்களை அடக்கி வைக்கிறாங்க அப்படின்னு நாயகம் சொல்றாங்க. யார் சிறந்த மனிதர்னா தங்கள் மனைவியை யார் ஒழுங்காக மதிக்கிறார்களோ அவங்க தான் என் மனசில் சரியான மனுஷன். யார் சரியான மனிதர், உங்களை யார் உங்களுடைய துணைவியரை மதிக்கிறீர்களோ அவர்கள் தான் சிறந்த மனிதர். எனக்கு இந்த நிகழ்ச்சிக்கான அழைப்பு வரும்போது அந்த தினசரி பத்திரிகை வந்து பாருங்க, அதில் ஒரு சப்ளிமெண்ட்ரி இலவச இணைப்பு வந்தது, ஆன்மீக பத்திரிகை. அந்த பத்திரிகையில் உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஆன்மீக பத்திரிகைன்னா மூன்று மதம் சார்ந்த செய்திகளும் இருக்கும், இந்து மதம் இருக்கும், கிறிஸ்தவ மதம் இருக்கும், அதே போல் இஸ்லாம் சார்ந்த பக்கங்கள் ஒவ்வொரு பக்கங்களில் இருக்கும். இஸ்லாம் குறித்த அந்த செய்தி இந்த இடத்துல நபிகள் நாயகம் அவர்கள் செல்லலோக அலைகமதெல்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய மூன்று விதமான பாபங்கள், அதாவது இந்த காரியத்தை செய்யாதீர்கள், இதை விளக்க வேண்டும், இதை செய்யவே கூடாது என்று அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. ஏன்னா இந்த மார்க்கத்தினுடைய கடைசி தூதராக இருக்கக்கூடிய கண்மணி நாயகம் அவர்கள் சொல்லுகிறார் மூன்று செய்திகள் மைந்தர்களுக்காக. நாம் எதை பேண வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ அதை அவர்களுடைய திருவாக்கிலே வருகிறது, ஹதீஸ்லேருந்து இருக்கு. மூன்று இடங்களில் அசுத்தம் செய்யாதீர்கள், மலம் கழிக்காதீர்கள். அது என்ன மூணு இடம், நிழல் தரக்கூடிய மரங்கள் அருகில், எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய சாலை. சாலை வந்து நம்ம பயணிக்கிற இடம், எல்லா மக்களும் போகிறாங்க. அதே போல் குடிநீர் அத்தியாவசிய தேவை, நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடம், இந்த மூன்று இடங்களிலும் மலம் கழிக்கக்கூடாது. அப்போ ஒரு அருளாளராக இருந்தால் தூதுவராக மட்டுமே அவர்கள் இருந்திருந்தார்கள், அந்த இடத்துல வெறும் திருக்குறானோடு அந்த இடத்துல நின்றுருக்கோம். ஆனால் அதீஸ் என்கின்ற ஒரு விஷயத்தை சொல்லி அவர்கள் திருவாக்கு வந்த அத்தனையும் இங்கே பதிவு செய்யப்பட்டு நம்முடைய வாழ்க்கைக்கு எது தேவையோ அதெல்லாம் பகுத்து கொடுத்துருக்கிறார். இன்றைக்கு இதை நம்ம கொண்டு போக வேண்டியிருக்கு. தூய்மை இந்தியா, தூய்மை இந்தியாவை யார் நமக்கு அடையாளப்படுத்தி கொடுக்குறாங்க, முதல்ல கண்மணி நாயகம் அவர்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க. உங்கள் வீடுகளை எப்படி பேணுங்கள், பொது இடங்களை எப்படி பேண வேண்டும். இன்னும் சொல்ல போனால் முன்னாடி பேசின சகோதரர் அவர்கள் டாஸ்மாக் கடை பற்றி ரொம்ப அழகாக சொன்னாங்க. வர 18ஆம் தேதி வரைக்கும், பிப்ரவரி 18ஆம் தேதி வரைக்கும் தேசிய சாலை போக்குவரத்து மாதம் கடைபிடிக்கப்படுகிறது. இப்போ நடந்துட்டு இருக்கு தேசிய சாலை போக்குவரத்து விழிப்புணர்வு மாதம். இதில் மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா, சமீபத்தில் கும்பகோணத்தில் ஆர்டிஓ ஆஃபீஸில் ஒரு கூட்டம், அங்கே லைசன்ஸ் வாங்க வந்தவங்க, ரினிவல் பண்ண வந்தவங்கெல்லாம் உட்கார வச்சு அங்கே இருக்கிற அதிகாரி வகுப்பு எடுக்கிறார். சாலையில் இந்த மாதிரி விபத்துகள்லாம் நடக்குது, இதெல்லாம் விபத்துகள் குறையணும், எல்லோரும் ரொம்ப கவனமாக இருக்கணும், விழிப்புணர்வாக இருக்கணும், சீட்டு பெல்ட் போடணும், செல்போன் பேசிக்கிட்டு வண்டி ஓட்டக்கூடாது, ஹெல்மெட் போடணும், இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறார். பேசி எல்லாம் முடிச்சுட்டு அங்கே இருந்த அன்பர்கள் எல்லாம் கூப்பிட்டு இப்போ கேட்குறாரு, உங்கள்கிட்ட எனக்கு ஒரு கேள்வி, இந்த சாலை விபத்துகளை எல்லாம் குறைக்கணும்னா வேறு என்னெல்லாம் பண்ணலாம், உங்களால் முடிஞ்ச ஆலோசனைகளை சொல்லுங்கள் அப்படின்னாரு. அப்போ நம்ம திருக்கூடத்தில் எங்களுடைய அமைப்பில் இருக்கிற அன்பர் எந்திரிச்சு சொன்னாரா, முதல்ல இந்த டாஸ்மாக் கடையை மூடி பூரண மதிப்பிலுக்கு அறிவிங்க, போக்குவரத்து பாதி விபத்துகள் குறைஞ்சி போயிடுங்க. இதுக்கு முழுமையான காரணமே அது ஒன்று தான். இதை நபிகள் நாயகம் செல்லவங்க அலைகள் செல்லவும் அவர்கள் சொல்கிறார்கள், மது தீமையின் தாய். உங்களுக்கு தெரியும் மது தீமையின் தாய், இந்த தீமைகளுடைய ஒட்டுமொத்த வடிவம் அதுவாக இருக்கும். இப்போ இன்றைக்கி மதுன்னு சொல்கிறோம், அதனுடைய வடிவம் மாறி மாறி வந்துருச்சு, சாராயம்னு இருந்தது, இப்போ வேறு வடிவத்துக்கு வந்துருச்சு, பிஸ்கி பிராந்தி வைனு ஜின்னு பீரு இப்படி வந்துருச்சு. அப்போ அன்றைக்கு அவர்கள் சொல்லும்போது திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்லும்போது இல்லை திருமூலர் சொல்லும்போது அது வந்து சாராயமாக இருந்துக்கலாம், இல்லை கல்லாக இருந்துக்கலாம், அவர்கள் அதைத்தானே சொன்னார்கள். இதை சொல்லலையே திருவள்ளுவர் எங்கேயாவது பிராந்தி சாப்பிடாதுன்னு சொல்லியிருக்கிறாரா, நபிகள் நாயகம் கண்மணி செல்லவர்கள் அலைவர் செல்லவர்கள் எங்கேயாவது பீர் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா அப்படின்னு நம்ம புத்திசாலியில் நம்மளை கேள்வி கேட்போம். அதற்கும் அழகாக ஒரு பதில் சொல்லியிருக்கிறார்கள், நீ வேறு ஏதாவது பேரை வைத்துக் கொண்டு நீ அதை பிடிப்பாரு, ஆனால் அதற்கும் உனக்கு நரகம் காத்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் ஒரு கூத்து நடந்தது, ஒருத்தர் ரொம்ப இப்போ பார்த்தாலும் பிடிச்சிட்டே இருக்கான்னு சொல்லி அவனை எடுத்து கொண்டு போய் ஒரு சாமியாற்ற கொண்டு விட்டாங்க. நான் வேறு மதங்களை சொல்ல விரும்பல, ஏன்னா அது பிரச்சனையாக போடும். ஏன்னா திருவடிக்குள் சாமி பேசுகிறாருனால நீங்கள் காவல்துறையில் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. திருச்சிராப்பள்ளியில் நல்ல காவல்துறை இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், நல்லா அனுமதி கொடுத்துட்டாங்க, பல இடங்களில் அனுமதி கொடுக்கறது இல்லை, ஏன்னா இந்த மாதிரி வேறு ஏதோ அரசுக்கு எதிராக பேசிடுவார் அப்படின்ட்டு. அதனால நான் சாமியாரே சொல்கிறேன், ஒரு மதுவுக்கு அடிமையான ஒருத்தர் கொண்டு போய் சாமி அட்டன் பாடுறாங்க. உடனே அவர் சொன்னாரா, அந்தப்பா இனிமேல் மதுவாக இருந்தாத, அது ரொம்ப கெட்ட பழக்கம், அதை நீ குடிச்சின்னா உன்னுடைய புத்தி பேதரிச்சு போயிடும், குடும்பத்தில் நிம்மதி இருக்காது, சாலை போக்குவரத்தில் விபத்துக்கள் நடக்கும், உன்னுடைய உடம்பு ஆரோக்கியம் கெட்டு போயிடும்னு சொல்வார். எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவன் சரி சரின்ட்டான். இப்போ சொன்னாரா, இனிமேல் வந்து நீ ஒரு புது மனிதனாக வெளியில் போகிறேன், நான் உன்னுடைய பேரை மாற்றி வச்சுறேன்னு சொல்லி அவனோட பேரை வேறு ஒரு பேரை மாற்றி வைக்கிறேன். இப்போ அவனோட பேரை ராஜான்னு வச்சுப்போமே, ஒரு உதாரணத்துக்கு இப்போ ராஜான்னு வச்சுக்கோமே, அதை எடுத்துகிட்டு அவன் பேருக்கு அவன் பேர் அரசன் வைக்கிறார், ராசாங்கிற பேர் எடுத்துகிட்டு உனக்கு அரசன் பேர் வச்சுட்டேன், நீ இப்போ மாறிட்டுன்னு நினச்சிட்டேன். மறுநாள் எப்படி ஆரம்பிச்சான் வீட்டுக்கு போய்,
அப்படி அவன் குடிச்சிட்டு இருக்கும் போது ஏன்னா இப்போ தான் நீ குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து உனக்கு நான் பேரெல்லாம் மாற்றி வச்சேன்னு அப்படின்னு அவன் சொன்னானா, இல்லை நீ எங்களுக்கு பேர் எனக்கு பேர் மாற்றி வச்சிங்கல்ல, அது மாதிரி நான் வீட்டுக்கு வந்து வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சு இல்லையா உனக்கு பிராந்தின்னு பேர் இல்லை உனக்கு இனிமேல் தண்ணின்னு பேர் அப்படின்னு குடிக்க ஆரம்பிச்சான். நாயகம் சொல்கிறாங்க, எந்த பேரில் நீ வந்து போதை தரக்கூடிய வஸ்து அருந்தினாலும் உனக்கு நரகம் காத்திருக்கிறது. என்னென்ன மக்கள்கிட்ட இந்த சொர்க்கம் நரகம் என்பது பற்றின சிந்தனைகள் மங்கி போகுது. அருணகிரிநாதன் ஒரு இடத்த சொல்கிறார், நீங்கள் சொல்லுங்கள் பகர்மின் மறந்தவர்க்கேன்று. எல்லாருக்கும் ஞாபகத்தில் இருக்கணும், எல்லாருக்கும் தெரியுது மறந்துடுறாங்க. நீ பண்ணுற தப்புக்கு உனக்கு நரகம் காத்திருக்கிறதுன்றது எல்லாருக்கும் தெரியும், மறந்துடுறாங்க. ஞாபகப்படுத்துங்கள் என்று சொல்கிறார். அந்த அளவில் மார்க்கத்தினுடைய மிக அற்புதமான கோட்பாடுகளை எல்லாம் இறைவனுடைய அருக்கொண்டு அவர் என்ன சொல்கிறாரோ அது திருக்குறான். அதெல்லாம் திருக்குறானை நம்ம சொல்லும்போது திருக்குறானிலே அல்லாஹ் சொல்லுகிறார் என்று சொல்லுவோம், அப்படி தானே? இன்னொன்று உங்களுக்கு திருமுறைகளை பற்றி பேசும்போதும் திருக்குறானை பற்றி பேசும்போதும் நான் சில இடத்துலேருந்து இந்து மதத்திலேருந்து உங்கள் சில உதாரணங்களை காட்டுவது உண்டு மேடைகளில். அப்படி அந்த உதாரணங்களை காட்டும்போது சிலர் நினைப்பார்கள், இவர் இணை வைக்கிறாரோ, சரி சமமாக ஒரு ஒன்று கொண்டு வைக்கிறாரோ அப்படின்னு. இணை வைப்பிற்கும் ஒத்த கருத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ சைவ சமயம் சொல்லுகிறது ஒரே இறைவன், ஒன்றே குலம் ஒருவனே தேவனும். இது திருமூலர் சொல்கிற திருமந்திரத்தில் இருக்கு. இஸ்லாம் சொல்கிறது ஏக இறைவன். அப்போ இறைவன் ஒருவன் என்பது வேறு சில வடிவங்கள். இப்போ இதை நம்ம சொல்ல வந்தோம்னா சில பேர் என்ன நினைக்கிறாங்க, இந்த சாமியார் வந்து இணை வைக்கிறார் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது இணை வைப்பதல்ல, ஒத்த கருத்து. இப்போது வெளியூருக்கு போகிறோம், ஒருத்தர் சொல்கிறார் எனக்கு திருச்சிராப்பள்ளின்னு சொல்கிறார், நம்ம சென்னையில் இருக்கோம், எனக்கு திருச்சிராப்பள்ளின்ற. இப்போ நம்ம அவர்கிட்ட என்ன கேட்போம், திருச்சிராப்பள்ளியா எந்த தெரு, தெரு பேர் சொல்லுவார். ஆமாம் எந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சிங்க, ஒரு பள்ளிக்கூடம் பேர் சொல்லுவார். நானும் சொல்லுவேன், நானும் அந்த பள்ளிக்கூடத்தில் தாங்க படித்தேன் சொல்கிறேன் இல்லையா, எனக்கு திருச்சிராப்பள்ளி தான், நானும் அந்த பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன். அப்படி சொல்லும்போது அந்த இடத்துல ஒத்த கருத்து வருகிறதே தவிர இங்கே இணை வைப்பதல்ல, நானும் அங்கே தான் படித்தேன். அதுபோல் சகோதர மார்க்கங்கள் சகோதர சமயங்கள் என்று நாம் சொல்லக்கூடிய இடத்தில் எல்லோருக்கும் அந்த பொறுமை சகிப்பு தன்மை ரொம்ப தேவை. நான் எங்களுடைய இடத்துலையும் சொல்கிறது உண்டு, சகிப்புத்தன்மை பொறுமை ரொம்ப தேவை. மற்ற மதத்தில் என்ன கருத்துக்களை சொல்லுகிறார்கள் என்பதை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். பள்ளிக்கூடத்தை பாருங்கள், இன்றைக்கி ஒரு ஒரு தமிழ் பாடம் எடுக்கிறோமா, மூன்று சமயங்கள் சம்பந்தப்பட்ட வாழ்த்தும் இருக்குது, கடவுள் வாழ்த்து இருக்குது. குழந்தைகளுக்கு ஆட்படுத்தணும். சமீபத்தில் கூட திருச்சிராப்பள்ளியில் ஒரு குழந்தை, இந்த நாச்சின்னு நினைக்கிறேன், திருக்குறானெல்லாம் மனப்பாடமாக ஒப்பிச்சு ஒரு ஒரு பொண்ணு பரிசு வாங்கிச்சா ஞாபகம் இருக்கா, நாச்சின்னு ஏழாவது படிக்கிற பொண்ணு, ஏழு வயசு பொண்ணு, சின்ன பாப்பா, எப்படி ஆட்படுத்திருக்காங்க பாருங்கள் குழந்தைகளை. அப்போ இந்த குழந்தைகளை வந்து ஏற்படுத்த வேண்டும். இந்த மார்க்கெட்டில் பயணிக்கக்கூடிய நமக்கு அந்த மிகப்பெரிய ஒரு கடமை இருக்கிறது. எப்போ இருந்து சொல்லிக் கொடுக்கணும், இப்போ நான் உங்கள் முன்னால் இன்றைக்கி வந்து நிற்கிறேன்னா 45 வயசில் வந்து நான் நிற்கல, எனக்கு 5 வயசில் இருக்கும்போதே எதிர்த்த வீட்டில் எனக்கு ரொம்ப வேண்டியவர் கமாலுதீன் அப்படிங்கிற சகோதரர், சகோதர மதத்தை சார்ந்தவர், பக்கத்து வீட்டில் கிறிஸ்தவர்கள் படித்த பள்ளிக்கூடம் ஆர்சி படிக்கணும். அப்போ சகோதர மதத்தை அன்பர்களோடு பழகக்கூடிய ஒத்த கருத்தோடு பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அங்கே பயணித்து கொண்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி உங்கள் முன்னாடி நிற்கிறேன். ஒரு மாற்று மதத்தை சார்ந்த சகோதர மதத்தை சார்ந்த நண்பர் எதிர்த்தாப்பில் வர்றாருன்னா அவர் தலையில் தொப்பி வச்சுக்கலாம், இல்லை சிலுவை போட்டுக்கலாம், இல்லை திருநீர் பூசிக்கலாம், தாடி வச்சுட்டு ஜடாமுடியோடு வந்துக்கலாம். மாற்று மதத்தை சார்ந்த ஒருத்தரை பார்க்கும்போது நமக்கு ஒட்டு மதத்தில் என்ன நினைப்பு வரணும், இறைவன் என்பது தான் நினைப்பு வரணும். ஒரு கிறிஸ்தவர் நிற்கிறாரு, எதிர்த்தாப்பில் ஒரு இஸ்லாமியர் வர்றாருன்னா அவருக்கு என்ன நினைவுக்கு வரணும், ஆண்டவன்றது நினைவு வரணும். ஒரு இந்து சகோதரர் நிற்கிறாரு, ஒரு கிறிஸ்தவ சகோதரர் வர்றாருன்னா இவருக்கு என்ன நினைவுக்கு வரணும், இறைவன் நினைவுக்கு வரணும். ஆனால் இன்றைக்கி என்ன நமக்கு வருது, இவன் இந்த மதத்தை சார்ந்தவன், இவன் நம்ம அப்படி திட்டினவன் என்று சொல்லி வருது. இந்த ஒத்த கருத்தை ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு மேடை இது. இன்னும் சொல்லப்போனால் காவல்துறை பல இடங்களிலே இது போன்ற கூட்டங்களுக்கு தடை விதிக்கிறார்கள். நான் அவர்களுக்கு சொல்லுவது உண்டு, காக்கியை போட்டுக்கொண்டு சாதிக்க முடியாத அத்தனையும் ஒரே ஒரு துண்டை தோளில் போட்டுக்கொண்டு சகோதர மேடைகளை ஏறிக்கொண்டு நாங்கள் அதை சாதித்துக் கொண்டிருக்கிறோம் இறைவனுடைய அருளால். நீங்கள் நினைக்கிறீங்க இங்கே ஏதோ அரசாங்கத்துக்கு எதிராக இவங்க ஏதோ பேசுகிறாங்க அப்படின்னு, வெளியில் ஒரு ஸ்பீக்கர் இருக்குது உங்கள் காதலை விழும் வந்திருக்கிறவங்க கேளுங்க, எதற்காக இப்படிப்பட்ட கூட்டங்கள் நடத்தப்படுகிறது, சகோதர மதங்களை சார்ந்தவர்கள் ஒரே மேடையில் அமர்ந்ததற்கு என்ன காரணம் என்பதை கொஞ்சம் உற்று நோக்குங்க. சிஐஏ போராட்டம் நடந்தப்போ டெல்லியில் ஒரு அரசு அதிகாரி சொல்கிறார், இந்த போராட்டம் கலவரம் எடுத்துவிட்டது, இந்த கலவரத்துக்கு பிற்பாடு இந்தியாவுக்குள் சமய நல்லிணக்கத்தை பேணுவது மிகப்பெரிய சவாலாக இருக்கும். அப்போ அப்படி சவாலாக இருக்கக்கூடிய சூழலில் இது போன்ற கூட்டங்கள் அவசியம் தேவை. எம்கேடி தாவா குழு நடத்தக்கூடிய இந்த மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டம் இருக்கிறது இந்த தேசத்துக்கானது. பாரத பிரதமர் இன்னைக்கு சென்னையில் வந்து ரயில கொடி காமிச்சு கிளப்பிவிட்டார், ரயில் போயிட்டு இருக்கு. எந்த ரயில் தேவை இந்த நாட்டில், சமய நல்லிணக்கம் என்கின்ற ரயில் ஓடிக்கொண்டே இருக்கணும், இது தேவை. நீங்க இந்த ரயிலுக்கு கேட்ட போட்டுட்டு அந்த ரயில் ஓட்டி விடுறதுல பிரயோஜனம் இல்லையே.
இந்த ரயில் ஓடணும். சமூகத்தில் பரஸ்பரம் ஒருவருக்கு ஒருவர் ஒற்றுமையாக வாழக்கூடிய வாகனம் பயணிக்கணும். அதே போல நம்பிக்கை நாயகன் கண்மணி செல்லுள்ள வலகவசந்தம் அவர்களை வந்து கேட்கிறார், ஒரு இளைஞர் எனக்கு இந்த அறப்போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும், போராட்ட களத்தில் குதிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது, நானும் இதில் வந்து கலந்துக்கிறேன், எனக்கு வாய்ப்பு கொடுங்க. அப்போ அவர்கள் சொன்னாங்களா, உனக்கு அம்மா அப்பா இருக்காங்களா, உனக்கு அம்மா அப்பா இருக்காங்களா கேட்டாங்க. அம்மா அப்பா இருக்கிறாங்கன்னா முதல்ல நீ போய் அவங்களை கவனிச்சுக்கணும், அதற்கு பிற்பாடு நீங்கள் வரலாம். எது முக்கியம் ஒருத்தனுக்கு, பெற்றோர்கள் முக்கியம். அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் இத்தனை கோடி மக்கள் இல்லை, இன்னைக்கு உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 200 கோடி மக்களுக்கு மேலே இருக்கிறாங்க நம்ம சமயத்தில் மார்க்கத்தில். அன்றைக்கு இவ்வளோ கூட்டம் இல்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் கூட ஒருத்தர் வந்து சேரமாட்டாரா அப்படின்னு பார்க்குற நேரத்தில் கூட ஏதோ ஒருத்தர் வந்தானேன்னு சொல்லி சேர்த்துக்காம, உங்கள் அம்மா அப்பா இருக்கிறாங்கன்னா முதல்ல நீ அவங்கள போய் கவனிச்சுக்கோ, அவங்களுக்கு பேணு. இதெல்லாம் மனிதர்கள் மாணிக்கம் என்று சொல்கிறது, யாருக்கு வரும் இது? கூட்டம் நடத்தும் போது மணி 6 ஆகுது, யாருமே காணோம். சரி, தொழுக முடிச்சுட்டு ஒன்றுனா வருவாங்கன்னா ஒவ்வொரு சேராக ஃபுல் ஆகுது. இன்னொரு 10 பேர் வரமாட்டாங்களா, இன்னொரு 10 பேர் வந்துட மாட்டாங்களா, ஆரம்பிச்சிருவாங்கன்னு பார்க்குறோம். அதுக்கு சொல்கிறேன். அதே போல் சமீபத்தில் மும்பையில் மிகப்பெரிய ஒரு மழை கொட்டுச்சு, உங்களுக்கு தெரியும். கடந்த ஒரு 4 மாதங்களுக்கு முன்னம் மட்டுங்கா அப்படிங்கிற ஒரு பகுதி, நீங்கள் கூட பேப்பரில் பார்த்துக்கலாம். அந்த மட்டுங்காங்கிற பகுதியில் ஒரே மழை பெஞ்சு வெள்ளம் அந்த பாலம் முழுவதும் அப்படி நிரம்பி நிற்கிறது, தண்ணி ஓடுறதுக்கு வழி இல்லை. அந்த மூளையில் ஒரு அம்மா பூ கட்டி வச்சுட்டுருக்கிறாங்க, ஒரு அம்மா காந்தாமூர்த்தின்னு அவங்க பேருன்னு நினைக்கிறேன். அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, பூ வியாபாரம் பண்ணிட்டு இருந்தால் மழை பெஞ்சிட்டு இனிமேல் யாரும் வாங்க மாட்டாங்க, கிளம்பலான்னு முடிவு பண்ணுறாங்க, மூட்டையை கட்டிட்டு கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் போது பார்க்குறாங்க தண்ணியெல்லாம் தேங்கி அங்கே நிற்கிட்டு வாகனங்கள் பயணிக்க முடியல. நம்ம இதை பார்த்துட்டு இப்படியே நம்ம போனால் போக்குவரத்து பாதிப்பாயிடுச்சு, இப்படியே நம்ம போனால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த இடத்த கீழே போய் பாதாள தாக்கத்தில் இருந்து அந்த மூடியை திறந்து, பெரிய மூடி, அவங்க முடியாமல் சிரமப்பட்டு திறந்து இந்த மழை தண்ணி ட்ரைனேஜ் தண்ணி ட்ரைனேஜ் தண்ணி பூரா போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணுறாங்க. அந்த தண்ணி முழுவதும் வடியுது, இப்போ வாகனங்கள் பயணிக்குது. பார்த்துட்டு சரி நம்ம கிளம்பலாம், நீங்கள் நம்ம முடிவு பண்ணி மீண்டும் கிளம்பும்போது பழையபடி மழை பெய்யும், தொடர்ச்சியாக கொட்டு கொட்டுந்து கொட்டுது. நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு மேலே நம்ம இங்கிட்டு போனோன்னா இரண்டு சக்கர வாகனத்தில் வர்றவங்க அதுக்குள்ளே விழுந்துருவாங்க. அப்படி இல்லை கார் இது வந்ததுன்னா ஒரு வீல் உள்ளே உட்காந்துரும், டிராஃபிக் ஆகிடும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு பக்கத்தில் அந்த மூடியை தூக்கி போட்டு அது மேலே ஏறி நின்றுட்டு இந்த பக்கத்தில் கூடியிருக்கிறது யார் வராதிங்க சுற்றி போவாங்கன்னு கையை காமிச்சிட்டே இருக்கிறான். அந்த வண்டி வரக்கூடிய பாதையில் வாகனங்கள் எல்லாம் வேகமாக போகுது, மழை தண்ணி சேரு சகதியில் நம்ம மேலே விழுது, சேரு சகதியில் நம்ம மேலே அடிக்குது. அத்தனையும் பார்த்துக்கிட்டு அந்த மழையில் நனைஞ்சிக்கிட்டு கிட்டத்தட்ட 7 மணி நேரம் அந்த அம்மா அந்த தண்ணியிலே நின்றுருக்காங்க. மறுநாள் அந்த அம்மாவுக்கு நிறைய பாராட்டுகள், அவங்களுடைய அக்கௌண்ட்டில் லட்சக்கணக்கான பணம் குவிஞ்சிருக்கேன். நான் ஏன் சொல்கிறேன்னா, சமூக அக்கறையோடு அடுத்தவன் வந்து இறந்து போயிடக்கூடாது, அவனுக்கு எதுவும் பாதிப்பு வந்துடக்கூடாதுங்கிற அக்கறையினால இந்த அம்மா அங்கே நின்றுட்டு எல்லாரும் கையை காலம் சுட்டு ரோட்டில் போகிற வாட்டிக்கிற சகதியெல்லாம் மேலே வாங்கி நின்னா பாருங்கள். அந்த அம்மாவை பார்க்கும்போது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவு வந்தார்கள், இந்த சமூகத்துக்காக இத்தனை பண்ணினாலும் இவர்கள் எல்லாம் அவர் மீது சேற்றை வாரி வீசுகிறார்கள், இந்த மனிதருக்கு இறைவா நீ நல்லருளை கொடுப்பாயாக பிரார்த்திக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தாழ்வுள்ளம், அந்த அம்மாவுக்கு என்ன குணம் இருந்ததோ அதில் கொஞ்சமும் இல்லாமல் அதுக்கும் மேற்பட்ட ஒரு என்ன சொல்ல போனால் உலகம் முழுவதும் உங்களுக்கு ஒன்று தெரியும், உலகத்திலேயே 6 இல்லாத நாடு என்று சொல்லுங்க, உலகத்திலேயே 6 இல்லாத நாடு சவுதி அரேபியா. சரியா, கேலண்டரில் நேற்று எழுதியிருந்தாங்க உலகத்தில், அது நீங்கள் யூடியூப்பில் போய் போட்டு பார்த்தா தெரியும், கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய சின்ன சின்ன நாடுகள் இருக்கலாம். ஒரு சில நாடுகளில் அந்த மழை பெய்யும் போது மட்டும் நதிகள் ஓடும், அதோடு நின்றுவிடும். சவுதி அரேபியாவில் நதிகள் கிடையாது. நேற்றுக்கு இந்த செய்தி நான் பார்க்குறேன், நதிகள் இல்லாத ஒரு நாடு அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் உண்மையிலே அந்த நதிகள் இல்லாத நாடு இல்லை. அந்த சவுதி அரேபியாவிலேருந்து ஒரு நதி கிளம்பி உலகம் முழுவதும் பயணித்து இஸ்லாமிய மார்க்கத்துடைய மனம் பரப்பி கொண்டு இன்றைக்கு வரைக்கும் ஜீவ நதியாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த நதிக்கு நபிகள் நாயகம் என்று பெயர் இருக்கிறது. இந்த உலகத்தில் நான் சொல்றேன், யாரும் இன்னைய சவுதி அரேபியாவில் நதிகள் இல்லாத நாடுன்னு சொல்லாது, ஒரு இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு நாளைக்கும் அந்த நதி ஓடிக்கொண்டிருக்கு. அந்த அடிப்படையில் கடந்த முறை இந்த சமூக நல்லிணக்க மேடையில் பேசும்போது நான் மேற்கோள் காட்டிய ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். திருச்சிராப்பள்ளி இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது, உங்களுக்குலாம் தெரியும், மலைக்கோயில் மலைக்கோட்டைன்னு நம்ம சொல்கிறோம். அந்த சாமிக்கு தாயுமானவர் அப்படின்னு பேர், சிவபெருமான் சொன்னால் நம்ம ஆண், ஒரு ஆண் மகன் அப்படின்னு குறிப்பிடும். அந்த இறைவன் தாயாக மாறி, அதாவது பெண் வடிவத்தில் வந்து ஒரு பக்தைக்கு பிரசவம் பார்த்ததாக ஒரு செய்தி, ஒரு வரலாறு, அதனால தான் அந்த சாமிக்கு அந்த பேர். சமீபத்தில் இந்த சகோதரர் திருமாவளவன் அவர்கள் கோயில்களை குறித்து, இந்து மத கோயில்களை குறித்து பேசும்போது ஒரு கருத்து வெளிப்படுத்தினார்ல, இந்து மதம்னா இப்படி இருக்கும், இந்து மதத்து கோயில்கள் இப்படி இருக்கும். நான் ஏன் இதை இப்போ நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணுறேன்னா,
எனக்கு பல விதமான கேள்விகள் வந்தது. நீங்கள் போய் நின்று இஸ்லாம் மதத்தில் போய் இதை பற்றி பேசுகிறீங்களே, நம்ம மதத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் சொன்னீங்களா? மீண்டும் சொல்கிறேன், கிறிஸ்தவத்துக்கும் சரி இந்து மதத்திலையும் சரி இஸ்லாமாக இருந்தாலும் சரி, அந்த மார்க்கத்துக்கு ஒரு இழிவு ஒரு இழுக்கு ஒருத்தர் ஏற்படுத்துகிறார் அப்படின்னா அந்த களத்தில் வந்து நின்று பதிவு செய்யக்கூடிய முதல் வேலையை நாங்கள் பண்ணிட்டோம். இன்னும் மூணு நிகழ்ச்சிகள் இருக்கு, அந்த மூணு நிகழ்ச்சிகளும் சொல்லப்போனால் காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டு கருத்து கொண்டிருக்கு, கோர்ட் வரைக்கும் போய் அனுமதி வாங்கி நடத்தப்படுகிறது. உங்களுக்கு ஒன்று தெரியும், சிஐஏ போராட்டம் நடக்கும்போது சென்னையில் ரெண்டு மூணு கூட்டங்களில் கலந்து கொண்டேன், அதெல்லாம் அனுமதி இல்லாத கூட்டங்கள். உங்களுக்கு தெரியும் இல்லையா, டாக்கின் பாக்கு நம்ம நடத்தினோம் அனுமதி இல்லாத கூட்டமாக இருந்ததுனால அதுக்குள்ள ஒரு வழக்கில் இருக்குது. அதே மாதிரி டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும், மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று சொல்லி போராட்டம் நடத்தினேன், அதற்காக வழக்குகள் இருக்குது. இதை ரெண்டையும் வச்சுக்கிட்டு இவர் வேறு எங்கேயும் பேசவே விடக்கூடாதுங்கிற ஒரு முடிவில் தமிழ்நாடு அரசு இருக்கு. சிஐல பேசும்போது நான் சொன்ன ஒரே ஒரு கருத்து ரொம்ப தெளிவாக சொல்லுவேன், எதற்காக இந்த கேஸை நன்றாக கவனிக்க வேண்டும், நான் வக்கீல் இல்லை, நான் இன்ஜினியர் இல்லை, அடியே மிகப்பெரிய அறிவாளியும் முனைவர் பட்டம் வாங்கணும்னு இல்லை, ஒரு சாமானியர். எனக்கு அதில் ஒன்று புரிஞ்சுது, எதற்காக இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதில் ஒரு விஷயம் புரிந்தது. ஒரு ஒரு மாணவனை பார்த்து ஒரு பையனை பார்த்து கேட்கணும், ஏன் நீங்கள் இந்த கூட்டத்துக்கு போனீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் அவனை கேட்குறேன், ஒரே ஒரு கேள்வி என்கிட்ட, இதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு, இந்த எதுக்கு போகிறோம் எதுக்கு போராட்டம் நடத்தும் உனக்கு புரிஞ்சிடும், உங்கள் அப்பா பேர் சொல்லு. அவன் அவன் அப்பா பேர் சொன்னான், இவர் தான் உங்கள் அப்பான்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். உடனே அவனுக்கு கோபம் வந்தது, என்னை பார்த்து நீ எப்படிடா கேட்கலாம் அப்படின்னா, திரும்பி நான் அவனை கேட்டேன், நாங்கள் இந்தியர்கள், நீ இந்தியன் தானா என்று நீங்கள் கேள்வி இருக்கும்போது உனக்கு வந்த இதே கோபம் எனக்கு வருகிறது, இது நியாயமா இல்லையா நீ சொல்லு. இந்த கேள்வி தான் நான் அங்கே கேட்டேன். அந்த அடிப்படையில் இந்த தேசத்தில் வாழ்வதற்கு நம் ஒவ்வொருவருக்கும் உரிமை இருக்கிறது என்று சொல்லப்போனால் இதை தூக்கி சுமக்க வேண்டிய மிகப்பெரிய கடமையும் இருக்கிறது. சொல்லப்போனால் இந்த ஜனநாயக நாட்டில், மதச்சார்பற்ற இந்த நாட்டில், சமய நல்லிணக்க கூட்டங்கள் ஒன்றொன்றும் இந்த தேசத்திற்கான வழிபாடு என்று நான் நம்புகிறேன், தேசத்திற்கான வழிபாடு. இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் பிப்ரவரி 14 என்ன நிகழ்ச்சி, இன்னைக்கு உலகம் முழுவதும் என்ன கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், காதலர் தினம் கொண்டாடிட்டு இருக்கான், இருக்கிற பீச்சு பார்க் எல்லாம் ஒரே கூட்டம். இந்தியாவில் இன்னைக்கு நீங்கள் கேலண்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் கீழே ஒரு வாசகம் எழுதியிருப்பாங்க, 14ஆம் தேதி போட்டு காதலர் தினம் என்பதை போட்டுட்டு இன்னொரு வாசகம் இருக்குது, புல்வாமா தாக்குதலில் 40 இராணுவ வீரர்கள் மரணம் அடைந்த நாள், உயிர் தியாகம் செய்த நாள் என்று. எத்தனை இடத்துல இந்த அஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கு, எத்தனை இடத்துல இந்த தியாகம் நினைச்சு பார்க்கப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் செல்லம் அலைகம செல்லம் அவர்கள் சொல்கிறார்களே, தேசத்திற்கான இந்த பாதுகாப்பு அந்த படையில் சேர வேண்டியது முக்கியம், முதல்ல உன்னுடைய தாயை கவனிச்சு விட்டு வா, பெற்றோர்களை கவனிச்சு விட்டு அப்புறம் வந்து இதில் கலந்துக்கோ, அதுக்காக போராடக்கூடாது என்பது அல்ல, முதல் கடமை உனக்கு இருக்குது. அப்பா அம்மா இருக்காங்களா அவங்க கவனி, மனைவி இருக்கிறாங்களா அவர் கவனி, பிள்ளைகள் இருக்கிறார்களா அவர்களுக்கு தேவையானது நீ செய், முதல் அந்த கடமை நிறைவேற்று, அப்புறம் நாடு. என்னென்னா இந்த 40 பேர் உயிர் தியாகம் செய்தார்கள், இந்த தேசத்திற்காக உயிர் தியாகம் செய்தார்கள் அப்படித்தான் நானும் நம்புகிறேன். ஆனால் அதுக்குள்ளே எனக்கு ஒரு சின்ன கேள்வியும் இருக்குது, தாங்கள் தான் இந்த நாட்டிலே தேசபக்தியுடையவர்கள் என்று தங்களை வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள், அதற்காகவே இந்த உயிர்களை குடித்து விட்டார்களோ என்கின்ற மிகப்பெரிய சந்தேகம் எனக்குள்ள எழுதுகிறது. ஏன்னா 40 பேர், ஒரு உயிர் ரெண்டு உயிர் இல்லை, 40 இராணுவ வீரர்கள் இந்த தேசத்திற்காக தன்னை அர்ப்பணித்த நாள். இந்த நாள் சமீபத்தில் நாங்கள் அம்மாப்பேட்டையில் இந்த இராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய அவருடைய அந்த தியாகத்துக்கு தலைவணங்கக்கூடிய ஒரு நாள் பண்ணினோம், நல்ல வெயில் அந்த நேரத்தில் அம்மாப்பேட்டை தஞ்சாவூர் சாலிமங்கலம் அம்மாப்பேட்டை, ஏன்னா அம்மாப்பேட்டைன்னா அம்மா பட்டினம் ஞாபகத்துக்கு வரும், நம்மளாம் நிறைய பேர் அங்கேருந்து இருப்போம். அப்படி அவர்களுக்கான அந்த நன்றியை செலுத்தி கொண்டிருக்கும் போது நல்ல வெயில், இதே போல் காலில் செருப்பு இல்லாமல் தான் நாங்கள் நிற்கிறேன், இந்த தார் ரோட்டில் கால் கொதிக்குது, அப்படி நிற்கவும் முடியல, லேசாக அப்படி காலில் நகர்த்துறேன், என் பக்கத்தில் இருந்த அன்பர் காரில் போய் அதில் கீழே கிடந்த அந்த மேட் இருக்கு பாருங்க, ரப்பரில் மேட் இருக்குல்ல, அந்த மேட்டை கொண்டு வந்து அந்த அட்டையை கொண்டு வந்து கீழே போட்டு, சாமி உங்கள் காலு சுடும் நீங்கள் அதில் நில்லுக்குங்க அப்படின்னு. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், முதல்ல இதை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு. ஏன் அதை எடுக்க சொல்கிறீங்க? இல்லை இல்லை, முதல்ல நீங்கள் இதை எடுத்துகிட்டு போங்க. அப்போ பேசும்போது நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்தவர்களுக்கு நன்றி செலுத்துவதற்கு, அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைந்து பிரார்த்தனை செய்வதற்காக நாம் இங்கே வந்து நிற்கிறோம், இந்த வெயிலில் கூட இந்த சூட்டை கூட இந்த காலால் தாங்க முடியலன்னா இந்த நாட்டுக்காக உயிர் கொடுத்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவது நமக்கு என்ன தகுதி இருக்கிறதுன்னு கேட்டேன். இந்த சூட்டை கூட நம்மளால் தாங்க முடியாத, ஏன்னா வீடுகளில் இன்றைக்கி ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை மூணு குழந்தை நாலு குழந்தை சில இடத்துல 5-6 குழந்தைகள் கூட இருக்குன்னு வச்சுப்போம். நல்ல யோசனை பண்ணி பாருங்கள், எல்லா சமயம் இந்து மதமாக இருக்கட்டும், சீக்கிய மதமாக இருக்கட்டும், சமணமாக இருக்கட்டும், கிறிஸ்தவமாக இருக்கட்டும், இந்து மதமாக இருக்கட்டும், எந்த மதமாக இருக்கட்டும், எந்த சமயமாக இருக்கட்டும், ஒரே ஒரு கேள்வி எங்கள் கேட்டு பாருங்கள்,
நம்ம வீட்ல இருந்து எத்தனை பேர் இந்த தேசத்திற்காக கொடுத்துருக்கோம், இந்த மாற்றத்துக்காக கொடுத்துருக்கோம். நம்ம இப்ப ஒரு கேள்வி கேட்கணும். நான் எங்க வீட்ல இருந்து இந்த பணிக்காக புறப்படும் போது, தயாராகி வெளியில வரும்போது, கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு முன்னம் பல பேர் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க, உங்க பையன் என்ன இப்படி தேசாந்திரமா போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் எங்கோ ஒரு மூலையில் இன்று என்னுடைய தாயை நான் சந்திக்கும் போது, இங்கே நடந்து கொண்டிருக்கிற இந்த பணியெல்லாம் பார்த்து அவர்கள் பூரித்து போயிருக்கிறார்கள்.